திகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் விசுவாச இலவச பயிற்சி மையம் திருவாரூர் மாவட்டம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தினசரி நம்ம பார்த்து வந்துட்டு இருக்க முப்பது கேள்விகள் தான் பார்க்கப் இது இதுவரைக்கும் நண்பர்களே நான்கு வீடியோக்கள் போட்டிருக்கோம் தினசரி முப்பது கேள்விகள் உங்களுக்காக பதிவிட்டு வர நண்பர்களே அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோ லிங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து பயன்படுகிற நண்பர்களே நண்பர்களே இந்த கேள்விகள் பார்த்தீங்கன்னா புதிய சமச்சீர் கல்வி பாடத்திலிருந்து உங்களுக்காக போலீஸ் தேர்வுக்கு பயன்படும் வகையில் சில காவல் உதவியாளர்களை வைத்து உங்களுக்காக எடுத்துருக்க நண்பர்களே இந்த ந இந்த கேள்விகளை தொடர்ச்சியாக படிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக அந்த கேள்விகளிருந்து காவலர் தெருவில் அதிக கேள்விகள் இடம்பெற வாய்ப்பு இருக்கிற நண்பர்களே நண்பர்களே பார்த்திங்கன்னா நம்ம இலவச பயிற்சி மையம் சார்பாக ஒவ்வொரு வாரத்திற்கு ஒரு மாதிரி தெருவுகள் நடத்திட்டு வந்துகிட்ருக்கோம் முதல் மாதிரி தெருவு நேற்று நடத்தியாச்சு அதனோட பிடிஎஃப் ஃபைல் பார்த்தீங்கன்னா வீடியோவில் கொடுத்துருக்கோம் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்கள் நண்பர்களே உங்களுக்கு பயன்பெறும் நண்பர்களே வாங்க நண்பர்களே நம்ம விசுவாச இலவச பயிற்சி மையம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நண்பர்களே நம்ம பத்தாம் வகுப்பு பாடப்படுத்திலிருந்து தொடர்ச்சியாக கேள்விகள் பார்த்து இது இதுவரைக்கும் நூற்றி இருபது கேள்விகள் பார்த்துருக்கோம் நண்பர்களே இது நூற்றி இருபத்தி ஒராவது கேள்வி பொது தேர்வாணையம் பொதுப்பணியாளர் தேர்வாணையம் எப்போது பணியாளர் பொதுப்பணியாளர் தேர்வாணையம் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பொது பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கியிருக்காங்க பணியாளர் தேர்வு வாரியம் பணியாளர் தேர்வு வாரியம் எந்த வருடம் ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே கேள்வி எண் நூற்றி இருபத்தி ரெண்டு இந்து சமய அறநிலை சட்டம் இந்து சமய அறநிலை சட்டம் எந்த வருடம் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நூற்றி இருபத்தி மூன்றாவது கேள்வி பெரியார் எப்போது பிறந்தார் பெரியார் எப்போது பிறந்தார் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒன்பது பெரியார் எப்போ இறந்தார் பெரியார் எங்கு பிறந்தார் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் மிக முக்கியமான கேள்விகள் இந்த கேள்விகள் அடிக்கடி காவல்துறைகளில் இடம்பெறத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே கேள்வி எண் நூற்றி இருபத்தி நாலு பாருங்கள் குடியரசு புரட்சி பகுத்தறிவு விடுதலை ரிவோல்ட் என்ற இதழ்களை தொடங்கியவர் குடியரசு புரட்சி பகுத்தறிவு விடுதலை ரிவோல்ட் என்ற இதழ்கள் நட தொடங்கியவர் பெரியார் நூற்றி இருபத்தி ஐந்தாவது கல்வி தாத்தா என பரவலாக அறியப்பட்டவர் தாத்தா என பரவலாக அறியப்பட்டவர் ரட்டமலை சீனிவாசன் ரட்டமலை சீனிவாசன் அடுத்த கேள்வி பாருங்க சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்டசபைக்கு சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் யார் சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் மயிலை சின்னத்தம்பி ராஜா எம்சி ராஜா இதே போல் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி அப்படின்னுங்கிறது யார் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நூற்றி இருபத்தி ஏழாவது கல்வி தேவதாசி சட்டம் சட்டசபையில் எப்போது ஏற்றப்பட்டது தேவதாசி சட்டம் சட்டசபையில் எப்போது ஏற்றப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நூற்றி இருபத்தி எட்டாவது கல்வி சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எது சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எது குடியரசு நூற்றி இருபத்தி ஒன்பதாவது கேள்வி ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என கூறியவர் ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என கூறியவர் லெனின் நூற்றி முப்பதாவது கேள்வி முதல் உலகப்போர் எப்போது தொடங்கியது முதல் உலகப்போர் எப்போது தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு நூற்றி முப்பத்தி ஒன்றாவது கேள்வி முதல் உலகப்போர் எப்போது முடிவடைந்தது முதல் உலக போர் எப்போது முடிவடைந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அடுத்த கேள்வி இரண்டாம் உலக போர் எப்போது தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது நூற்றி முப்பத்தி மூன்றாவது கேள்வி இரண்டாம் உலக போர் எப்போது முடிவடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு நண்பர்களே பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் தொகுதியில் பார்த்தீங்கன்னா முதல் நான்கு பாடங்கள் முதல் உலகப் போர் இரண்டாம் உலகப் போர் அது சம்மந்தமாக தான் இருக்கும் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்காமல் இந்த முதல் போர் எப்போ தொடங்கியது எப்போது முடிவடைந்தது அது மட்டும் படிச்சிட்டிங்கன்னா நல்லது அது மட்டும் இல்லாமல் என்ன உடன்படிக்கை அப்போது யார் இங்கிலாந்தில் பிரதமராக இருந்தார் இந்த கேள்விகள் மட்டும் படித்தீங்க அதுமாதிரி பன்னாட்டு நிறுவனங்கள் ஐநா பற்றி படித்தீங்க நண்பர்களே அது பற்றி போதும் அடுத்து நூற்றி முப்பத்தி நாலு கேள்வி ஐநா எப்போது தொடங்கப்பட்டது ஐநா எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி அக்டோபர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு அக்டோபர் இருபத்தி நாலு அடுத்த கேள்வி பாருங்க ஐநா தினம் எந்த நாள் ஐநா தினம் எந்த நாள் அப்படின்னா அக்டோபர் இருபத்தி நாலு ஐநா தோன்றிய நாள் தான் ஐநா தினம் நூற்றி முப்பத்தி ஆறாவது கல்வி ஐநாவில் உள்ள மொத்த உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை ஐநாவில் உள்ள மொத்த உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை நூற்றி தொண்ணூற்றி மூன்று அடுத்த கேள்வி பன்னாட்டு நிதியமைப்பில் பன்னாட்டு நிதியமைப்பில் உள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒன்பது நூற்றி முப்பத்தி எட்டாவது கேள்வி சதி எப்போது ஒழிக்கப்பட்டது சதி எப்போது ஒழிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி சதி ஒழிக்க முக்கிய பங்காற்றிய ஆங்கிலேய ஆளுநர் சதி ஒழிக்க முக்கிய பங்காற்றிய ஆங்கிலேய ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபு நூற்றி நாற்பதாவது கேள்வி பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் ராஜாராம் மோகன் ராய் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது கேள்வி ஆதி பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் ஆதி பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் தேவேந்திரநாத் தாகூர் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது கல்வி விதவிகள் மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு மிக முக்கியமான கேள்வி அடிக்கடி கே தேர்வுல கேட்டுட்ருக்காங்க விதவைகள் மறுமணச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்தது பாருங்கள் குலாம் கிரி இதுவும் மிக முக்கியமான கேள்வி குலாம் கிரி அல்லது அடிமைத்தனம் அடிமைத்தனம் என அழைக்கப்படும் கே நூல் எதுன்னு கேட்பாங்க அல்லது குலாம் கிரி என்ற நூல் யாருடையது யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க நண்பர்களே யாருடையதுனா ஜோதிபா பூலே நூற்றி நாற்பத்தி ஐந்து சத்தியானந்த பிரகாஷ் என்ற நூல் யாருடையது சத்யார்த்த பிரகாஷ் யாருடைய நூல் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி நூற்றி நாற்பத்தி ஆறாவது கல்வி வேதங்களுக்கு திரும்புவோம் கோ பேக் டு வேதா என்று முழக்கமிட்டவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி நூற்றி நாற்பத்தி ஏழு சுத்தி இயக்கத்தை ஆரம்பித்தவர் சுத்தி இயக்கத்தை ஆரம்பித்தவர் யார் சுவாமி தயானந்த சரஸ்வதி நூற்றி நாற்பத்தி எட்டாவது கல்வி விவேகானந்தரின் இயற்பெயர் என்ன விவேகானந்தரின் இயற்பெயர் என்ன நரேந்திரநாத் தத்தா நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி காமன்வெல் காமன்வெல் யாருடைய செய்தித்தாள் அப்படின்னா அன்னிப்பசன் அம்மையார் காமன்வீல் யாருடைய செய்தித்தாள் அப்படின்னா அன்னிப்பசன் அம்மையார் நூற்றி ஐம்பதாவது கேள்வி சத்திய சோதக் சமாஜத்தை நிறுவியவர் யார் சத்திய சோதக் சமாஜத்தை நிறுவியவர் யார் ஜோதிபா உலே நண்பர்களே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே தினசரி பார்த்தீங்கன்னா முப்பது கேள்விகள் மிக முக்கிய கேள்விகள் உங்களுக்காக பதிவிட்டுருக்கோம் அந்த கேள்விகளை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும் நீங்கள் காவலர் தெருவில் வெற்றி பெறுவது உறுதி நண்பர்களே வணக்கம் நண்பர்களே வெற்றி வாழ்த்துக்கள்